இதுவரை காலமும் பாஜகவுடன்தான் அதிமுக கூட்டணி என்ற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்த இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக இனி கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று ஒரு திடீர் முடிவை எடுத்து அந்த பெல்ட் அடித்திருப்பது அரசியல் தரப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதாம். அதாவது அதிமுக பாஜக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் தேசிய அளவில் ஒற்றுமையாக கைகோர்த்திருந்தாலும் கூட தமிழகத்தில் அண்ணாமலை மற்றும் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பனிப்போரே நிலவி வருகின்றது. அந்த வகையில் அண்ணாமலை அதிமுக தலைவர்களான ஜெயலலிதா மற்றும் அண்ணாதுரை ஆகியோரை பற்றி பேசியிருப்பது அதிமுக தலைவர்களுக்கிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கு தயார் என்பது போலான ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்கின்றாராம். அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பற்றி பேசி அதிமுகவை சீண்டினார் அண்ணாமலை. அதற்கு அதிமுக மாஜி அமைச்சர்கள் பதிலடி கொடுக்க பதிலுக்கு இறங்கி அடித்தார் அண்ணாமலை. இவ்வாறு அண்ணாமலை அதிமுக தலைவர்களை விமர்சித்து வருவது அதிமுக தலைவர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனையடுத்து உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் நம்மால் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது, இவ்வளவு ஆன பிறகு தொண்டர்கள் பாஜக கூட்டணிக்காக வேலை செய்ய மாட்டார்கள் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியிடம் பொறுமை தள்ளி இருக்கின்றார்களாம். இதனையடுத்து டெல்லியில் நடந்த சீட் பங்கீடும் எடப்பாடிக்கு திருப்தி தராத நிலையிலே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றாராம். இந்த தகவல் தான் தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலும் பாஜக வட்டாரத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதாம்.